மாஸ்டர் நீங்க ஏன் வரிச்சு செல்வ மாதிரி வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. கேரக்டரோட கொஞ்சம் காமெடியா பண்ணியிருக்கேன். படத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க ப்ரோ, காமெடி இருக்கா இல்லையான்ட்டு? அவர் கொஞ்சம் கான்பிடண்டா பேசியிருக்காரு, அது எல்லாருக்குமே செல்ஃப் கான்பிடன்ட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த படம் அவர் நடிச்ச படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கா. ஆனால் கீழே இந்த கமெண்ட்ஸ் போட்டவங்க இருக்காங்கல்ல, நீ என்ன அப்படியா இப்படியான்னு சொல்லி கம்பேர் பண்ணி போட்டாங்க. அதனால தான் இப்போ கொஞ்சம் கான்ஃபிடண்டாக பேசுறது கூட பயமாக இருக்குன்னு சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லல. நான் மாட்டிக்கிட்டேனா? ஆ ஆமாங்கய்யா. ஆமாம் அப்படி இல்லை, யார் மேலதான் வழக்கு இல்லை, எல்லாருமே பியூர் 100% பியூர்னு சொல்ல முடியாதுல. நாளைக்கு இந்த பையனும் அப்படி வரலாம்ல, விஜய் சாரும் இந்த இடத்துல இருந்து வந்தவர் தானே. ஸோ நம்ம வழக்கு இல்லைன்னா அவர் மேல அப்படி இல்லையா, யாரையும் யாரோட கம்பேர் பண்ண வேண்டாம். நாளைக்கு இந்த பையன் பெரிய ஆளா கூட ஆகலாம்ல, நாளைக்கு தம்பி கௌஷிக் கூட பெரிய ஆளாகலாம், மிகப்பெரிய ஸ்டார் ஆகலாம். ஆமா மாஸ்டர் கேக்குறீங்களா? ஒரு நிமிஷம் மாஸ்டர் ஏதாவது கேட்கணும் கேளுங்க. என்னங்கய்யா ஏதோ இப்பதான் 2-3 மாசமா பிரச்சனை இல்லாம இருக்கங்கய்யா. அடுத்ததாக விஜய் டிவியில் காமெடியில் கலக்கிக் கொண்டிருக்கும் நாஞ்சில் விஜயன் அண்ணா அவர்களை வரவேற்கிறேன். நாளைக்கு தேங்க்யூமா. விஜய் டிவி நாஞ்சில் விஜய்னு சொன்ன போதும் காமெடியில் கலக்கி கொண்டிருக்கும்னா அவங்களே திட்டுவாங்க. அப்படி இவன் எந்த காமெடியுமே பண்ணது இல்லையே அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷம். பஜனை ஆரம்பம், டைட்டில் கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே அப்படி குழு 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 குழுன்னு இருக்கும். தப்பாக நினைக்காதீங்க, பஜனைங்கிறது தமிழில் நல்ல அழகான வார்த்தை. கோயிலுக்கு போகும்போது என்ன சொல்லுவோம், பஜனைக்கு போதும்னு சொல்லுவோம் இல்லையா? அதை படத்துக்கு வச்சா மட்டும் ஏன் எல்லாம் அப்படி பயங்கரமா பாக்குறீங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல தலைப்பு தான் பஜனை ஆரம்பம். ஏன்னா வீட்டில் வரும்போது எங்கடா போறேன்னு, பஜனைக்கு போறேன், செருப்பால் அடிப்பேன். ஸோ எல்லாருக்கும் மைண்ட்ல அப்படி ஒன்று போகும். இது வந்து ஒரு கேட்சுவான டைட்டில், ஆனால் உள்ள ஸ்டோரி நல்லா இருக்கும். இயக்குனர் ஆனந்த் சார் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடும் போது, இந்த படத்துக்கு தம்பி ஒரு சின்ன டீம், எல்லாமே ஒரு அறிமுக நாயகர்களை வச்சு ஒரு படம் பண்ண போறோம், பண்ணலாமா விஜய் டிவியில் நீ வேற பிஸியாக இருக்குனாங்க. சார் சத்தியமாக அப்படிலாம் கிடையாது சார், விஜய் டிவியில் மாதத்துக்கு ஒரு நாள் தான் சார் கூப்பிடுவாங்க, 29 நாள் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு சினிமா பொறுத்தளவில் எந்த படம் எப்பொழுது வெற்றி அடையும் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ சின்ன குருவாக இருக்கலாம், இது மிகப்பெரிய வெற்றி அடையலாம், அவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணி படங்கள் தோற்றதும் உண்டு. ஸோ அதனால் சினிமாவை நம்ம யாருமே கெஸ் பண்ண முடியாது. அந்த கதை நல்லா இருந்தால் படம் நிச்சயமாக வெற்றி அடையும். ஸோ அந்த வகையில் இந்த பஜனை ஆரம்பம் இந்த குழு வந்து ரொம்ப சின்சியராக, ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் புது ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டம்னு சினிமாவில் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நியூ ப்ரொடியூசர்ஸ் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு க்ரூவை மெயின்டைன் பண்ணி அந்த ஷூட்டிங் போக ரொம்ப கஷ்டம், நான் கண் கூட உட்காந்து பார்த்தேன். ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு அருமையான படைப்பை கொடுத்துருக்காங்க. மிக விரைவில் படம் வெளியே வரும். அதுலேயும் ஹீரோலாம் சொல்லுங்க இருக்கீங்களா பிரதர், பார்த்தீங்களா ஹீரோனா ஹீரோயின் பக்கத்தில் உட்காருவார், அதான் ஹீரோ. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு தம்பி, அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் பண்ணாலும் இந்த படங்கள்ல அவருடைய அந்த ஆக்டிங்கா இருக்கட்டும், நிறைய ஃபைட் கிளாஸ் என்ன பார்த்தா என்ன, இந்த கையில சுத்துவீங்களா என்னது, குஞ்சாவா நிஞ்சா நுஞ்சாக், நுஞ்சாக்லாம் சுத்துவாரு. நம்ம பொதுவா பொண்ணுங்க பின்னாடி சுத்துவான், அவர் நுஞ்சாக்கெல்லாம் சுத்துவாரு. ஸோ அந்த அளவுல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா பயமா இருக்கு இன்னைக்கு படம் ஆகா ஓகோன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்பதான் அந்த இன்னைக்கு காலையில ஒரு பிரஸ் மீட் பார்த்தேன், டிடிஎஃப் வாசன் என்னுடைய நண்பர் தான், படம் பயங்கரமா வெற்றி அடையும் அப்படி வந்து இப்படியும் சொன்ன கீழே உடனே கம்மச்சு, என்ன தளபதிக்கே நீ போட்டியான்னு, என்னடா படம் நல்லா இருக்குன்னு சொன்னேன், தளபதிக்கே போட்டியான்னு கேட்டாங்க. அதனால பார்த்து பேச வேண்டியிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த குழு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச், நன்றி.